வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்செந்தூர் ஆவணி திருவிழா 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. முதலில் விநாயகர் எழுந்தருளிய தேர்வெளி வீதி 4 பவனி வந்து நிலையை அடைந்தது. பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தேர் வெளிவீதிகளில் உலாவர துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். ஹரோகரா கோஷம் வெண்ணை பிளந்தது. வெற்றிவேல் வீரவேல் என்று பக்தி முழக்கமிட்டனர். நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ குலத்தில் பிறந்தவர் அதிபக்த நாயன்மார். இவர் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு தான் பிடிக்கும் முதல் மீனை சுவாமிக்காக கடலில் விடுவது வழக்கம். இவரது பக்தியை சோதித்த சிவபெருமான் தங்க மீன் ஒன்றை மட்டும் வலையில் கிடைக்க செய்தார். அதிபக்த நாயனார் அம்மீனையும் சிவபெருமானுக்காகவே கடலில் விட்டார். அதிபக்த நாயனாரின் பக்தியை கண்டு இறைவன் அவருக்கு காட்சியளித்தார். இதன் நினைவாக நாகப்பட்டினம் நம்பியார் நகரில் கடலில் தங்க மீன் விடும் விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விழாவையொட்டி மாரியம்மன் கோவிலில் இருந்து பூஜிக்கப்பட்ட தங்க மீன் மற்றும் அதிபக்த நாயனாரின் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க மீனுடன் படகில் நடுக்கடலுக்கு சென்ற மீனவர்கள் தங்க மீனை கடலில் விட்டு வழிபட்டனர். விழாவில் சிவனடியார்கள் மற்றும் 1000 மேற்பட்ட மீனவர்கள் நடனமாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த பூசிவாக்கம் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் ராம்குமார் வயது 30 பொற்பந்தல் ஊராட்சி செயலாளராக உள்ளார். 30 பெண்ணை காதலித்து வந்தார். திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். அடிக்கடி தனிமையில் சந்தித்தனர். ஒரு கட்டத்தில் அந்த பெண் கர்ப்பமடைந்தார். அதன் பிறகு அவரை சந்திப்பதை நிறுத்திக் கொண்டார் ராம்குமார். திருமணம் செய்யாமல் ஏமாற்றினார். போலீசார் கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு செங்கல்பட்டு மகிழா கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. ராம்குமார் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 7 சிறை தண்டனை விதித்து நீதிபதி எழிலரசி தீர்ப்பு கூறினார். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் கடந்த 2018 நிபா வைரஸ் தாக்கம் துவங்கியது. 2021 மீண்டும் இதன் தாக்கம் தென்பட்டது. 2 இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிபா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கோழிக்கோடு பகுதியில் நிபா தாக்கத்தால் 2 பலியாகினர். அதைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறையினர் ஆய்வு மற்றும் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் நாடுகாணி தாளூர் சோலாடி நம்பியிர்குன்னு பாட்டவயல் உள்ளிட்ட 11 சோதனை சாவடிகளில் முகாமிட்டு சுகாதார பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து தமிழக எல்லைக்குள் நுழையும் வாகனங்களில் வருபவர்களுக்கு காய்ச்சல் அறிகுறி உள்ளதா என பரிசோதனை செய்து அனுமதிக்கின்றனர். காய்ச்சல் அறிகுறியுடன் வருபவர்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். சூதுகவும் படத்தில் நடிக்க துவங்கிய அசோக் செல்வன் ஓமை கடவுளை நித்தம் ஒரு வானம் உள்ளிட்ட படங்களில் அடுத்தடுத்து நடித்தார். சரத்குமாருடன் சேர்ந்து நடித்த போர்த்தொழில் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இதற்கிடையே நடிகர் அருண் பாண்டியனின் மகளும் நடிகையுமான கீர்த்தி பாண்டியனை சில ஆண்டுகளாக அசோக் செல்வன் காதலித்து வந்தார். தும்பா அன்பிற்கினியால் படங்களில் கீர்த்தி நாயகியாக நடித்துள்ளார். காதலுக்கு 2 வீட்டிலும் பச்சை கொடி காட்டினர். சில மாதங்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் நடந்தது. இன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி சேது அம்மாள் பண்ணையில் எளிய முறையில் திருமணம் நடந்தது. இரு வீட்டாரும் நெருங்கிய உறவினர்களும் மட்டுமே அதில் பங்கேற்றனர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை பின்னர் சென்னையில் நடத்த இரு வீட்டாரும் திட்டமிட்டுள்ளனர். அப்போது முக்கிய நபர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட உள்ளது.
சென்னை டிநகர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா என்கின்ற சத்யநாராயணன். இவர் 2016-21 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக சென்னை ராயபுரம் அரவிந்தன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் உத்தரவிட்டார். இதையடுத்து சென்னையில் சத்யா வீடு உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பொன்னே கவுண்டன் புதூரில் மகாராஜா ஹாட் சிப்ஸ் நிறுவனம் செயல்பட்டது. இந்த கட்டிடத்தின் உரிமையாளரும் தொழிலதிபருமான ஷண்முக சுந்தரம் பங்களாவில் லஞ்ச ஒழிப்பு கோவை இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் ரெய்டு நடத்தினர். ஷண்முக சுந்தரத்திடம் விசாரணை செய்து அறிக்கை பெற்றனர். சத்யநாராயணனின் பினாமிகளில் சண்முக சுந்தரம் முக்கியமானவர் என போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் டிகேஆர் தெருவில் வசிப்பவர் தேன் பிரபாகரன் செல்போன் கடை வைத்துள்ளார். இவரது மனைவி நந்தினி தலை பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார். அவரை பார்க்க பிரபாகரன் போனார். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இன்று அதிகாலை பிரபாகரனின் வீட்டு கதவு உடைந்து கிடந்தது. திருட்டு நடந்ததை உறுதி செய்த அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் தெரிவித்தனர். பிரபாகரனும் போலீசாரும் வீட்டிற்கு வந்தனர். வேரோவில் இருந்த 60 சவரன் நகை 40,000 பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தது தெரிந்தது. வீட்டில் பதிவாகியிருந்த கைரேகை உள்ளிட்ட தடயங்களை போலீசார் சேகரித்தனர். கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தீநகர் சத்யாவின் வீடு, அவர் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, திருவள்ளூர், கோவையில் இந்த சோதனை நடக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னை அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடக்கின்றது. தண்டையார்பேட்டையில் உள்ள அவரது வீடு, அவரின் நெருங்கிய உறவினர்களின் வீடுகளில் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ராஜேஷ் வீட்டின் முன்பு அதிமுகவினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். தண்டையார்பேட்டையில் அமமுகவினர் 300 பேர் ராஜேஷ் தலைமையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குருமாமேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் காயத்ரி, வயது 19, கல்லூரி மாணவி. கடும் காய்ச்சலால் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அவரை தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு உடல்நலம் மோசமடைந்து இறந்தார். அவர் டெங்கு காய்ச்சலால் இறந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர். மாணவி இறப்பு குறித்து சுகாதார அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே ராம்பாக்கம் கிராமத்தில் திரௌபதியம்மன் கோயில் உள்ளது. கோயிலை மறித்து நிழற்குடை அமைக்கும் பணியை ஊராட்சித் தலைவர் ஆறுமுகம் மேற்கொண்டார். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். போலீஸ் பாதுகாப்புடன் கட்டுமான பணி தொடர்ந்தது. நிழற்குடை அமைத்தால் தேர் திரும்ப முடியாத நிலை ஏற்படும் என கூறிய பக்தர் கார்த்தி செல்போன் டவரில் ஏறி தற்கொலைக்கு முயன்றார். கிராம மக்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கீழே இறங்க மறுத்தார். கட்டுமான பணியை நிறுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் செய்தனர். அதைத் தொடர்ந்து கட்டுமான பணி நிறுத்தப்பட்டு கார்த்தியை கீழே இறக்கினர். சாலை மறியலையும் கிராம மக்கள் கைவிட்டனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை பிரிவுகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உரிமைகள் மற்றும் சலுகைகளை ஊராட்சி செயலர்களுக்கும் வழங்க வேண்டும். சட்டசபையில் அறிவித்தபடி பணி விதிகளை உடனே வெளியிட வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களை பிரிக்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் நடந்த காலவரையற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பசுந்தேயிலை கிலோ 33.50 ரூபாய் விலை கேட்டு 13வது நாளாக தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புறங்காடு சீமை நலச்சங்க தலைவர் தியாகராஜன் தலைமை வகித்தார். கேர்பெட்டா சுற்றுவட்டார தேயிலை விவசாயிகள் பங்கேற்றனர். சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தி பாரம்பரிய கிராமிய பாடல் பாடினர். கூடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ஆதரவு தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை, தேயிலையின் விலை வீழ்ச்சியின் காரணமாக அந்த தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்தையே இன்றைக்கு இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தேயிலையிலே அதை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வழியினை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை சட்டமன்றத்தில் மிகவும் ஆணித்தரமாக, நீங்கள் என்னுடைய சட்டமன்ற உரையை கவனித்திருக்கின்ற தெரியும், ஆணித்தரமாக இந்த கோரிக்கையை நான் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். சென்னை அடுத்த பெருங்களத்தூர் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் 10 கிலோ அரிசி மூட்டை மாயமானது. கடை உரிமையாளர் சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்தார். ஒரு ஆணும் பெண்ணும் அரிசி மூட்டையை ஆட்டோவில் ஏற்றுச் செல்லும் காட்சி இருந்தது. உடனே போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் சிசிடிவி காட்சியை கைப்பற்றி விசாரணை செய்தனர்.
இதற்கிடையே அதே ஆணும் பெண்ணும் மீண்டும் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தனர். பொருட்கள் வாங்குவது போல் திருடிய இரண்டு பேரையும் ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்தனர், போலீசிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் சேலையூரைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் குமார் வயது 47, அவரது தங்கை மங்கையர்கரசி வயது 41 என்பது தெரியவந்தது. கைதான நாளில் மட்டும் 5 கடைகளில் 2,500 ரூபாய் மதிப்பில் மளிகை சாமான்கள் திருடியது தெரியவந்தது. 6 மாதங்களில் 100 கடைகளில் திருடியதாக அண்ணன் தங்கை வாக்குமூலம் அளித்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 14 தேதி கைது செய்யப்பட்டார். மறுநாள் ஜூன் 15 தேதி கோவை மேயர் கல்பனாவின் தம்பி குமார் மற்றும் தாயார் ஆகியோரின் கார்களில் முறைகேடு தொடர்பான சில ஆவணங்களை எடுத்து சென்றதாகவும் மணியகாரம்பாளையம் மைதானத்தில் ஆவணங்களை கொட்டி தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது. இதன் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. காகிதங்களை தீயிட்டு எரிப்பது மேயர் தம்பி குமார்தான் என உறுதியாகியுள்ளது. இதன் வீடியோ பதிவு வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிலர் கைக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. எரிக்கப்படாத சில காகிதங்களில் பண பரிவர்த்தனை நடந்ததற்கான வார்த்தைகள் உள்ளன. 66,50,000 மட்டும் என்று குறிப்பிட்டு அந்த தொகைக்கு காசோலை கொடுக்கப்பட்ட விவரம் இடம்பெற்றுள்ளன. இதுபோல இன்னும் சில தகவல்களும் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளன. எரிக்கப்பட்ட இந்த காகிதங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஆவணங்களா அல்லது கோவை மேயர் குடும்பம் சார்ந்த ஆவணங்களா என்பது திட்டவட்டமாக தெரியவில்லை. காகிதங்களை எரித்தது தொடர்பாக கோவை மேயர் கல்பனாவின் தம்பி குமாரிடம் தொடர்பு கொண்டபோது பேச விருப்பமில்லை என கூறி மொபைல் அழைப்பை துண்டித்துவிட்டார். இந்த வீடியோவை ஆதாரமாக வைத்து மேயரின் தம்பி மீது வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துமா என்பது தெரியவில்லை. அதே நேரம் தமிழக போலீஸ் விசாரிப்பதற்கும் வாய்ப்பே இல்லை என்கின்றனா்.